ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு உடல்நலக் குறைவால் காலமான சாந்தனின் உடல் அவரது சொந்த ஊரான இலங்கையில் அடக்கம் செய்யப்பட்டது. தில்லையம்பலம் சுதேந்திர ராஜா என்ற இயற்பெயர் கொண்ட சாந்தன் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி 32 ஆண்டுகால சிறைவாசத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டாலும் திருச்சி மத்திய சிறையில் உள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். சாந்தனை அவரது சொந்த நாடான இலங்கைக்கு அனுப்ப மத்திய அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த மாதம் 28 உயிரிழந்தார். சாந்தனின் உடல் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு நடைமுறைகளுக்கு பிறகு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கையில் தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் சாந்தனின் உடல் கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பல்வெட்டுத்துறையில் நடந்த இறுதி ஊர்வலத்தில் சாந்தனின் உடலுக்கு அரசியல் கட்சியினர், மத தலைவர்கள், தமிழீழ ஆதரவாளர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். சாந்தனின் சகோதரி வீட்டில் வைத்து முறைப்படி இறுதிச் சடங்குகள் நடைபெற்ற பிறகு வெள்ளங்குளம் மயானத்தில் சாந்தனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சாந்தனின் உடலை பார்த்து அவரது தாயார் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது.